குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க, இப்போ நான் நல்லா தானே இருக்கேன்? இப்போ எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்னமோ பேசுறீங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறது சொல்ல வரத எதுவுமே புரியல? இல்லங்க, நான் கொஞ்சம் தத்திங்க, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னு நான் நேரடியாவே சொல்றேன், ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது, ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இது வந்து முன்ன பின்ன எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னதில்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி ரன் எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னதில்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு 11வது ஆளு உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றேனா? அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுங்க. இது பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க சொல்லுங்க. பாய் வாங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் வந்து அதா பயமா இருக்குங்க. இல்லங்க இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மந்தம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். அப்பா, என்னது? லெட்டர். யாருங்க? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனியில என் கூட வேலை செய்யற சீப் மெக்கானிக் கிருஷ்ணாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மாவை சந்திச்சு எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, இதுக்கு ஒரு லெட்டர் தேவையா? நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்பா, எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நேர்லயே சொல்லிருப்பேன். இத போய் வீணா, நீ ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது நல்ல முடிவாத்தாம இருக்கும். இன்னைக்கே கிருஷ்ணாவோட அம்மாவை நாம சந்திக்கிறோம். வாங்கப்பா, இதான் ஒரு வீடு. வாம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இவர் என்னோட அப்பா. அப்படியா? உட்காருங்க. இருங்கப்பா, நானே எடுத்து போடுறேன். இது எங்க வீடு மாதிரி, உட்காருங்கப்பா. ஏமா, எங்க உங்க பையனை காணோம்? வெளியே போயிருக்கான், இப்ப வந்துடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசணும் அந்த விஷயம். வந்துடட்டுமே. என்ன வேண்டாம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீதானே சொன்ன அவர் எல்லா விஷயத்திலயும் சூப்பர்னு. அது வந்து எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான், ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயத்துல எக்கச்சக்கமான உதறல்பா. தப்பா சொல்ற, அப்படி எல்லாம் இருக்காது. வணக்கம் சார். என்ன மாமினா, நீங்க எங்க? நான் வந்து கிருஷ்ணாவோட அம்மாவை பார்க்க வந்தேன். வாங்க சார். அம்மா, இவர்தான் எங்க முதலாளி, மகதான் எங்க கம்பெனிக்கு எம்டி, இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார், உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பெரியவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க வசதியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க, உங்க பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம். இன்னைக்கு என்ன, எல்லாரும் அவனை பத்தியே பேசுறீங்க. எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசணும்? எதுக்குமே ஆசைப்படாதையும் மக, இன்னைக்கு உங்க மகன் மேல ஆசைப்படுற ஒரு தகப்பங்கிற முறையில சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். உங்க மகனை பத்தி நான் சொல்லிட்டேன், என் மகனை பத்தி என்னை விட அதிக நேரம் அவ கூட இருக்கிற மீனா சொல்லுவா. ஐயா, உங்க மகளை போல என் மகளும். யாரு எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாதுன்னு முதலாளியே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேசக்கூடாது. அம்மா, இவங்க மக எங்க கம்பெனிக்குள்ள நடந்து வரும்போது அவங்க பர்சனாலிட்டிய பாராட்டாத ஆளே இருக்க முடியாத. அவங்கள பாக்குற அத்தனை பேருடைய கண்ணும் அவங்க மேல பற்றுமேன்னு தினமும் திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு அவங்க அழகு.
அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்ல. ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு வருஷத்துல அத லட்சம் ரூபாயா ஆக்கி காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்க புள்ள மோட்டர் சைக்கிள்ல வர்றதை விட அவங்களோட கார்ல வந்தாதான் அழகா இருக்கும். தொழிலாளியா இருக்கிறத விட முதலாளியா இருந்தாதான் கம்பீரமா இருக்கும். என் கூட வேலை செய்யற ஒரு நண்பரை என்னைக்கும் நான் ஒரு தொழிலாளியா பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. பெரிய முதலாளி சொன்ன பிறகுதான் அவரை என் முதலாளியா பார்க்கணுங்கிற ஆசைய மாறிடுச்சு. அம்மா, அது நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்பா, நீங்களோ நானோ இல்ல முதலாளியோ எடுத்த முடிவில்லை. இது அவ எடுத்த முடிவு. திருமதி சாந்தி தேவி கிருஷ்ணா. கேக்கு நல்லா இருக்குல்ல? என் மூத்த மகளை பத்தி இன்னொரு மகன் சொல்லிட்டா. இப்ப உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என் மகன் முடிவு தான் என் முடிவு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார். வரேன் மீனா. சரி, நாங்களும் வர்றோம்மா. அம்மா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. வரட்டுமா? அம்மா வரும்மா. நல்லா இருமா. அப்பா என்னாச்சு? அம்மா சரின்னு சொல்றாங்கம்மா. மகன் தான் என்ன சொல்ல போறாரு தெரியல. அப்படின்னா நீ கவலைப்படாதம்மா. அவர் அம்மா பேச்ச தட்டாத பிள்ள. அம்மாவுக்கு ஓகேன்னா அவருக்கு ஓகேயா இருக்கணும். டேய் வாடா இங்க. என்னம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். காலேஜுக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். வேலைக்கு போகும்போது இந்த வேலைக்கு தான் போறேன்னு சொன்னேன். இப்போ பொண்ணு விஷயத்தை மட்டும் ஏண்டா என்கிட்ட மறைச்சேன்? அது எப்படி மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனாலதான் இந்த பொண்ணோட அப்பா அனுப்பி வச்சேன். அவங்க வந்தாங்கம்மா? ஆ வந்தாங்கப்பா. என்னம்மா சொன்னீங்க? நல்ல சம்பந்தம். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐயோ, அம்மா தான். குட் ஈவினிங், சாரி குட் மார்னிங். நான் இப்போ தெரியுமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். ஐ லவ் யூ. சம்பந்தம் பேசினது எங்கப்பா இல்ல, நம்ம முதலாளி சாந்தி தேவியோட அப்பா. என்னது? எப்ப சாந்தி தேவி உங்களை விரும்புறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் விருப்பத்தை நான் மாத்திக்கிட்டேன். அது உங்க அம்மா கிட்ட காட்டிக்காம நான் மறைச்சிட்டேன். நான் சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா? இத பாருங்க, என் மனைவியா யார் வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க எல்லாருடைய விருப்பத்தை விட என் விருப்பம் ஒண்ணு இருக்கு, அது யாராலையும் மாத்த முடியாது. விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து என் தாய்கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி, என் முடிவை நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதே. வாசப்படலையே செருப்பை ஊத்து விட்டு வீட்டுக்குள்ளே வாக்கு நடத்துறவங்க நாங்க, வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாக்கு நடத்துறவங்க நீங்க. என் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர, உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இருக்குதான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வேட்டைக்காரக்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில் நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாலை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது.
உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி உங்களை சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சதுன்னு நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மறுமகனா வர்றேன்னு சொல்லி கனவு கூட எதிர்பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்?